வருஷம் திரும்பி வந்து ஏபடி போகணும்னா நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் நடிச்சு இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்க தக் ஜகதீஷ் மூவியை பற்றி அவங்க வியூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக் ஜகதீஷ் இந்த மூவியை பற்றி சொன்னால் நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்களுக்கு வந்து இது வந்து 26th ஃபிலிம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த 25th ஃபிலிம் வந்து பயங்கர ஃப்ளாப்புங்க. அதுவும் மட்டும் டேரெக்டாக அமேசான் பிரைமில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பட் இந்த படம் வந்து அப்படிலாம் இருக்காது, ஒரு செம்மையான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக வந்து நம்பி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லா ப்ரொமோஷனும் வந்து பண்ணாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸும் வேறு லெவலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாத்துக்காக. ட்ரெய்லருமே உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. எமோஷனல் ப்ளஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டு டீமே வந்து கலந்து உண்மையிலே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி படமும் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் பார்த்தேன். இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு பார்க்க இந்த பார்த்தோம் ஆன்லைன் ஸ்டோரியை இப்போ பார்த்துவோம். இந்த பார்த்தோம் ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நானியோட அப்பா வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து ஊரில் வந்து இருக்கா. அவர் சொல்கிறது வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஒரு பெரிய ரெஸ்பெக்டோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நானியோட அண்ணன் அவருடைய சொத்தை எல்லாம் வந்து நமக்கே வச்சுக்கணும், அக்கா தங்கச்சிக்கு யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய நல்லது செஞ்சுருப்பார் அந்த சொத்தை வச்சு, அதெல்லாம் இதுமேல் எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளே வந்து இந்த சொத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காரு. பட் நானி வந்து இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து பங்கு போட்டு கொடுத்து நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சொத்துக்களால் போயும்போது இந்த சொத்துக்களால் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்காரு. ஸோ இப்படி ரெண்டு பேரும் வந்து இருக்கும்போது இனிமேல் எப்படி வந்து நானி வந்து அவங்க அண்ணனை வந்து திருத்துவாரு, இதுக்கு நடுவில் வில்லன்களுடைய அட்டகாசம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பார்த்தோம் ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த பார்த்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பட் நான் கண்டிப்பாக நானியோட ஆக்டிங்கை தான் நான் வந்து சொல்லுவேன். உண்மையில சூப்பராக வந்து நெருச்சிருந்தாருன்னு தான் சொல்லும். அவருடைய பேர் நேச்சுரல் ஸ்டார் நானி, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக வந்து நடிச்சிருந்தா அப்படின்னு தான் வந்து சொல்லும். அந்த எமோஷனல் சீன்ஸ் அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அந்த எமோஷனல் சீனை அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீன் போடும் அவள் வந்து எந்த அளவுக்கு இந்த பாட்டில் வந்து நடிச்சிருக்கா அப்படிங்கிறது, எமோஷனல் சீன்ஸில் சும்மா பிச்சு உதவுகிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஆக்ஷன் சீன்ஸையும் ஒரு பக்கமான அந்த ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து நமக்கு வந்து தெரியாது. உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங் இந்த பாட்டில் அப்படி ஒரு தனித்துவமாக வந்து தெரிஞ்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நடிச்சிருந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியாட்ட வந்து இருக்குது, அக்கா தங்கச்சி அது இதுன்னு நிறைய பேர் வந்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆக்டிங்கான ஸ்கோப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. நிஜமானுமே அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபேமிலியாட்டவே வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக எல்லாரும் வந்து ஒத்து போய் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். உண்மையிலே வந்து ஆக்டிங்கை பொறுத்தளவுக்கு எந்த குறையும் வந்து சொல்லவே முடியாதுங்க, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு பட் நான் இந்த பார்த்த ஒரு சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே தாகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். விஷுவல் அவ்வளோ வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தேட்டரை பார்த்தீங்கன்னா உண்மையில சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் அப்படியே விருந்தே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து ரொம்பவே வந்து கம்மி, ஒரு 3 நாள் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. பட் அந்த 3 நாள்லையுமே வந்து அவ்வளோ வந்து பர்ஃபார்ம் பண்ணி நம்ம மனசில் நிற்க அளவுக்கு வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்காங்கன்னு அப்போ பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சினிமா அந்த ஆக்ஷன் சீன்லாம் எப்படி வந்து எடுத்துக்காங்கன்னு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லும். விஷுவல்ஸ் அவ்வளோ வந்து தரமாக கொடுத்துருந்தாங்க. தேட்டரில் பார்த்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காகவும் வந்து இருந்துச்சு. அந்த சினிமாட்டோகிராஃபி இவங்க விஷுவல் படுத்தின விதம் வந்து ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபைட் எப்பயும் பார்த்தா தெலுங்கு சினிமாலாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்க காட்சி அமைத்த விதம் அது வந்து ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைடில் தான் வந்து இந்த ஃபுல் கதையே அப்படின்னா அதை வந்து எப்படி கவர் பண்ணுமோ அதை அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லும். எந்த ஒரு குறையுமே வந்து தெரியலங்க சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் பொறுத்தளவுக்கு அவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கிராமத்து அழகை அவ்வளோ வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பார்த்தோடைய நெகட்டிவ் பண்ணலாம். இந்த பாட்டில் ஃபஸ்ட் நெகட்டிவாக எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பண்ணால், இந்த பார்த்து ஒரு ஸ்டோரிங்க இதுலேயே ரொம்ப 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 ஒரு பழசான ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னா எப்பயுமே வந்து என்ன ஒரு ஸ்டோரி வைப்போம், அதையே தான் இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் கூட எதுவுமே வந்து மாற்றாமல் மதியம் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்துருந்தோம்னா கூட ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கும் இந்த படம். பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டு பிள்ளை மூவிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ஸ்டோரி அப்படியே வந்து இங்கே வந்து அப்படியே டிக்டோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே அங்கே பார்த்துட்டு இருந்தாலும் எந்த இதுவுமே வந்து இங்கே தெரியல. அதே மாதிரி ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க, இவனை வந்து பள்ளி வாங்கணுங்கிறதுக்காக அவளை கட்டி அவளை வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதே ஸ்டோரி அப்படியே இங்கேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது இதுலேருந்து அப்படியே காப்பி பண்ண மாதிரியோ இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க காப்பி பண்ணல, நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப வந்து சிமிலியாகவே போயிட்டு இருந்ததுனால ரொம்பவே அந்த ஒரு போயிங்கான ஃபீல் வந்துச்சு. அந்த ஒரு சீன் மட்டுமே இல்லாமல் இந்த படமே வந்து ரொம்பவே வந்து ஒரு போயிங்காக போக மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே வந்து போகா போக மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஒரு ரொம்பவே வந்து ஸ்லோ பேஸ்டான மூவி அப்படின்னு சொல்லும். அது வந்து இன்னும் நல்லா வந்து எங்கேஜிங்காக அந்த சென்டிமெண்டலாக வந்து கொண்டு போயிருக்கலாம். இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கிற மாதிரி வந்து இம்பாக்ட்ஃபுல்லோட அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து கொண்டு போயிருக்கலாம். பட் அதை இவங்க வந்து பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழசான ஸ்டோரிங்கிறனால ரொம்பவே வந்து ப்ரெடிக்டபிளாக தான் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்லேருந்து காசி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சூப்பராக வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து ரைட் பண்ண டேரக்டரை விட அதோட கதை வந்து நமக்கு சூப்பராக வந்து தெரிஞ்சுக்கும் போல அந்த அளவுக்கு தான் இந்த பார்த்தோட ஸ்டோரி லைன் வந்து இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளேலையாவது ஏதாவது வந்து மாற்றிக்கலாம். பட் எதுவுமே நம்ம அப்போ
அப்படியே அதே மாதிரி அந்த ஓல்டு ஸ்க்ரீன் பிளேவே வச்சு எடுத்துருக்காங்க. அதனால் வந்து சுத்தமாக பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லும். ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப போயிங்காக போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ப்ராப்ளமும் கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். ரொம்பவே வந்து ஒரு லேகேஜான ஃபீலை வந்து கொடுத்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக எடுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல் எமோஷனலாகவே போட்டு கழிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். கொஞ்சமாக இந்த ஆக்ஷனை வந்து வச்சுருக்கலாம், கண்டிப்பாக இந்த பாத்துக்கு வந்து ஆக்ஷன் தேவைங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதாவது ஒரு மணி நேரம் அந்த செகண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமோஷனல் தான், எந்த ஒரு விஷயமே அதை வந்து டைவெர்ட் ஆகலை. அட்லீஸ்ட் அந்த எமோஷனல் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தால் ஓகே, அப்படியே ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு மணி நேரமும் அடையவா பார்த்துக்க முடியும். ஒரு பிரேக் வேணும். ஸோ வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து பண்ணியிருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஒரு கமர்ஷியல் மூவி தான். ஸோ வந்து ஆக்ஷன் பிளாக் வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே வந்து இல்லை. அப்படி பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இது இருந்துருக்கும். பட் அது வந்து நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜவ்வாட்டை போயிட்டு வந்துச்சு செகண்ட் ஹாஃப். அவங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவே வந்து அப்படியே எமோஷனல் டயலாக்ஸ் மேலே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டுனால எதுக்கு இவ்வளோ ஜவ்வாக வந்து இழுத்து இருக்காங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பார்த்து முடிச்சலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. டியூரேஷன் ப்ராப்ளமும் இருந்துச்சு, ஓல்டு ஸ்டோரி வேறு, எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கை கொடுக்கல. அது ஆக்சுவலி வந்து ஒரு ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அவர்கள் தான் வந்து மியூசிக் அமைச்சிருக்காரு. ரீசெண்ட் டைமில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி வந்து அப்படியே பூந்து விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லும். அத்தனை படங்களுக்கு வந்து இவங்க வந்து மியூசிக் போட்டு நல்ல நல்ல மியூசிக் வந்து கூறுக்காரு. பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்பவே வந்து எஃபெக்டிவ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும். நான் எமோஷன் சீன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. எமோஷன் சீன்ஸில் அவ்வளோ வந்து சூப்பர் போட்டுட்டார். பட் இந்த மாசான் சீன்ஸ்லாம் ரொம்ப வந்து என்னமோ சப்பையாக இருந்த மாதிரியாக இருந்துச்சு பிஜிஎம்ஸ்லாம். ஸோ இன்னும் நல்லா எஃபெக்டிவான பிஜிஎம்ஸ் வந்து போட்டுக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொதப்பிக்கிட்டே போனதுனால இந்த ஜக் ஜகதீஷ் படமும் ரொம்பவே வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் வந்து இல்லைங்க, ரொம்பவே வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு தான் சொல்லும். மொத்தத்தில் இந்த தக் ஜெகதீஷ் மூவி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் கொஞ்சம் குறைச்சி அந்த எமோஷன்ஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் குறைச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் அதுவும் வந்து இன்னும் பெட்டராக இருந்துருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணியிருந்தால் தக் ஜெகதீஷ் மூவி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான மூவியாக வந்து இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டாக வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த பத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கொடுப்பேன். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.